எல்லாரும் சேர்ந்து அந்த சின்னத்தை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். பரிசல் கிருஷ்ணா அவர்களையும் புதுயுகம் தொலைக்காட்சியின் தலைவர் திரு பரணிஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் ஜாயின் சார், போத் ஆஃப் யூ ப்ளீஸ் ஜாயின். ஒரு குழு புகைப்படத்துக்கான நேரம். Thank you everyone. கேள்வி பதிலுக்கான நேரம், ஒரு சின்ன குயேனே செஷன். மனதில் விதைக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவராக, ஒரு தமிழ் கலைஞனாக, எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக, தமிழன் விருதுகளின் அடையாளமான அந்த சின்னத்தை வெளியிடுவதற்கான மிகச் சரியான நபராக இன்றைக்கு எங்களுக்கு திரு சேரன் அவர்கள் அமைந்திருக்கிறார். அவர் இசை வழித்து இங்கு வந்தது உள்ளபடியே எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சேரன் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ். ஓரிரு வார்த்தைகள் பேசுங்க. எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். உங்கள் எல்லோரும் எனக்கு 25 வருஷமாக தெரியும், உங்களுக்கும் என்ன 25 வருஷமாக தெரியும். ஸோ நான் புதுசாக ஒன்று பேசப்போவோ இல்லை சொல்லப்போவோ கிடையாது. இத்தனை வருஷம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல, உங்களோட பயணப்படுறதில், உங்களுடைய விமர்சனங்களை கேட்டு, உங்களுடைய பாராட்டுகளை கேட்டு நான் என்னை செதுக்கி கொண்டதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏன்னா நிஜமாக உங்களோட ஒவ்வொரு விமர்சனங்கள் தான் என்னை அடுத்த படம் எடுக்கும்போது ரொம்ப பக்குவப்பட வச்சுருக்கு. நல்ல திரைப்படங்கள் இன்னும் கொடுக்கன்ற உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் பத்திரிகை ஊடகத்தில் உள்ள நண்பர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. சொல்லப்போனால் தவமாய தவம் இருந்து நல்லா ஞாபகம் இருக்குது. கொண்டாடாத, பாராட்டாத, உச்சி முகராத, தட்டி கொடுக்காத தோழர்களும் இல்லை, பத்திரிகைகளும் இல்லை, ஊடகங்களும் இல்லை. அவ்வளோ தூரம் எங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த விருது, அதை அறிவிக்கிறதுக்கு, அதை அறிமுகப்படுத்துவதற்கு என்னை அழைத்ததில் நான் ரொம்ப நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது அதோடய பெயரும் அப்படி, தமிழன் விருதுகள். அந்த தமிழன் விருது அப்படின்றது வந்து சொல்லும் பொழுது ஒரு கம்பீரம். எனக்கு எத்தனை மொழிகள் வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு எதிர இருக்கிற என்னுடைய தாய்மொழியில் பேசுகிறார் அப்படின்றப்போ எனக்கு ஏற்படுற சந்தோஷம் வேறு. அதுபோல தான் எத்தனை விருதுகள் வேணாலும் இந்த உலகெங்கும் தேடி அலைஞ்சு வாங்கலாம், ஆனால் ஒரு தமிழன் விருது என்ற அந்த பெயரில் வாங்குவது என்பது வந்து ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் இளம் சாதனையாளர்களுக்கும் சாதித்தவர்களுக்கும் கொடுத்து மகிழ்வது என்பது ஒரு பெரிய வழிகாட்டுதல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அடுத்தவங்களை வரவேற்கிறீங்க, செஞ்சு முடித்தவங்களை பாராட்டுறீங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நல்லதை செய், இல்லை நல்லதை செய்பவர்களோடு உடனிரு, நல்லதை செய்பவர்களை பாராட்டு, நல்லதை செய்பவர்களை துளியும் தவறாக பேசாதே. அவ்வளோதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் ஆசிரியர்கள். ஸோ அந்த இடத்துல தான் நல்லதை செய்யும் உங்களோடு
கைகோர்த்து நான் இங்கு வந்திருக்கிறேன். அதனால் என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, எல்லாருமே நல்லா பேசுனீங்க சார். பேசும்போது செல்வகுமார் என்னோடய நண்பர் நீண்ட காலமாக. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் ரொம்ப பிறந்திருக்கும்போது, அப்போ இருந்த நண்பர். அவர் சொன்னார், அனுபவஸ்தர்களும், அதாவது வயதானவங்களும் இருக்காங்க, இளம் வயதில் இருக்கவங்களும் இருக்காங்க அந்த டீமில் அப்படின்னாரு. அது அனுபவமும் ஆற்றலும் இருக்கும்போது தான் நிஜமாகவே ஒன்று சாதிக்க முடியும். வெறும் ஆற்றலும் சாதிச்சிடாது, வெறும் அனுபவத்துக்கும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இங்கே அனுபவமும் ஆற்றலும் இருக்குன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் எப்போவும் போல் புதிய தலைமுறையாகவே புதிய தலைமுறைகளுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுங்கள். இது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனது முதற் வணக்கம். மனித விளிமயங்களை காட்சி வழியில் பதிவு செய்து பலவித மதிப்பீடுகளை விதைத்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்குரிய ஊடகவியலாளர், திரைப்பட ஊடகவியலாளர், அவர் நம்மை போன்ற ஒரு ஊடகவியலாளர் தான், ஆனால் வடிவம் வேறு. மதிப்பிற்குரிய இயக்குனர் சேரன் அவர்களை வணக்கம். எங்களுடைய ஆசிரியர் குழுவின் இயக்குனர் அவர்கள் கூறியதைப் போல ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட், திட்ட அறிக்கையை நாங்கள் செயல்படுத்துவதற்கான 12 ஆண்டுகாலமாக நாங்கள் உழைத்த உழைப்பு, அதை முதல் முதலாக உங்களை சந்தித்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். எங்களுடைய செய்தி ஆசிரியர்களுடைய இயக்குனர் அவர்கள் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், இது வந்து ஒரு ஊடக சந்திப்பு இல்லை, இது ஒரு கூடல், இது வந்து ஒரு உரையாடலுக்கான ஒரு நமக்கு இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் இடையிலையும் எந்த விதமான சுவர்களே இல்லை. நம்ம நிறைய பேசி கொண்டிருக்கோம் செய்திகள் வாயிலாக, பலவித செய்தி ஊடகங்கள் வழியாக பேசி கொண்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம உரையாடி கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் இது வந்து சந்திப்பு வந்து சாதாரண ஒரு விஷயமாக தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இது வந்து ஒரு ஒரு நண்பர்களுக்கு இடையிலான ஒரு பகிர்வு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து கடந்த 9 ஆண்டுகாலமாக நாங்கள் வந்து 108 தமிழ் சான்றோர்களை பல துறைகளில், கலை, இலக்கியம், சமூகப்பணி, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம், இப்படி 6 துறைகளில் ஆளுமை செலுத்தி வரும் தமிழர்களை தேடி கண்டுபிடித்து அதை அலசி ஆராய்ந்து பல படிநிலைகளில் அலசி ஆராய்கிறோம். எங்களுக்கென்று ஆசிரியர் குழு இருக்கிறது, குறிப்பாக செய்தி ஆசிரியர் குழு, சமூக ஊடகத்திற்கான ஆசிரியர் குழு இருக்கிறது, புதுயுகம் தொலைக்காட்சியினுடைய அந்த மேல்மட்ட நிர்வாக திரு பரணி தலைமையிலான அப்படி ஒரு ஆசிரியர் குழு. இவர்கள் எல்லாரும் பரிந்துரை செய்து, இதை பரிந்துரை செய்வதற்கு தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் தாலுகா அளவிலிருந்தும் எங்களுடைய நம்மை போன்ற ஊடகவியலாளர்களை, அறிவியலாளர்களை, குட்டி குட்டி விஞ்ஞானிகளை நம்மால் முடியும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கிற தன்னார்வலர்களை இந்த 12 ஆண்டுகாலமாக சேர்த்து வைத்திருக்கிறது தான் சாட்சி. இது வந்து பெரிய வெற்றி. அந்த வெற்றியை நாங்கள் வந்து நான் வந்து உவகையோடு பெருமிதத்தோடு உங்களிடம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய சக ஊடகவியலாளர்களிடம் தெரிவிக்க வேண்டியது ஒரு கடமை. ஏனென்றால் அந்த கடப்பாடு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது, சமூக பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது என்ற அந்த தைரியத்தில் தான் உங்களிடம் சொல்கிறேன். அதனால் இது வந்து இந்த வெற்றி என்பது பொதுவாக எங்களுக்கு இல்லை, ஒரு ஊடகவியலாளருக்கு, ஊடகவியலாளர்களுடைய அறக்கடமை இருக்கிறது என்பதை பதிவு செய்வதற்காக இந்த முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ செய்தி ஊடகம் என்பது செய்தியை கடந்து கலை, இலக்கியம், சமூக, பொருளாதார நிகழ்வுகளை தீர்வு காண்பதற்கான ஒரு சில முயற்சி தான். தீர்வு காண முடியாது என்றால் கூட அதை எங்களால் இயன்ற அளவுக்கு செய்ய முடியும் என்பதற்கான ஒரு பாலமாகத்தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது. அதில் ஒன்று தான் தமிழ் ஆளுமைகளுக்கு, தமிழ் ஆளுமைகளை கண்டுபிடித்து அவர்களை போற்றி கொண்டாடுவதற்கான இந்த தமிழன் விருது. நிறைய பேர் கேட்கலாம், தமிழன் விருது வைக்கிறீர்களே, அப்போ தமிழச்சிகளுக்கு விருது இல்லையான்னு கூட நீங்கள் கேட்கலாம், கேள்விகளாக எழலாம். நான் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அந்த கேள்வி எங்களுக்கும் எழுந்தது. அப்போ தமிழச்சிகள விருதுனா இல்லை, ஏனென்றால் அந்த தமிழன்கிறது ஒரு குறியீடாக தான் நாங்கள் பார்க்குறோம்.
அந்த இன் என்கிறது இனத்திற்கான இருப்பை அழுத்தி சொல்லும் ஒரு சொல்லிருந்தால்தான் தமிழன் வைத்திருக்கிறோம். அதனால தான் நீங்கள் அதை பெருசாக தப்பான கிடையாது. தமிழன் விருது பெறுவோரில் பெண் மக்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள், பல சான்றோர்கள், சாதனை படைத்தவர்கள், அறிவியலாளர்கள், தொழில் முறைவோர்கள், இவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரம் விருதும் கொடுத்திருக்கிறோம், சாதனையாளர் விருதும் கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த பரிந்துரைகளெல்லாம் நாங்கள் அலசி ஆராய்ந்து அழுத்த படிநிலை எங்களுடைய தொலைக்காட்சிக்கு தொடர்பே இல்லாத பெரிய பெரிய ஆளுமைகளின் கையில், இதே துறைகளில் ஆளுமை செலுத்தி வரும் தமிழ் ஆளுமைகளின் பொறுப்பில் அவர்களிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அவர்கள் அதை மீண்டும் பட்டை தீட்டுகிறார்கள். பட்டை தீட்டி அதற்கு பின்னர் தான் நாங்கள் அவர்களை தேடி அவர்களுடைய ஒப்புதலை இசைவை பெற்று தமிழன் விருதில் அவர்களை சிறப்பு செய்கிறோம். சிறப்பு செய்வதிலே ஒரு ஒரு தனி அடையாளத்தை நாங்கள் பின்பற்றி வைக்கிறோம். பெரிய படோடமான எந்த ஆடம்பரமும் இல்லாமல் தமிழ் சார்ந்த, தமிழ் கூறுகள் சார்ந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக அவர்களுடைய பெருமையை, அவருடைய ப்ரொஃபைலை காட்சிப்படுத்தி அவர்களை வந்து சிறந்த ஆளுமைகள், பரிசு கொடுப்பவர்களையும் அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் விதமாக பலரை நாங்கள் அழைத்து அவர்கள் மூலம் நாங்கள் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றோம். ஆகவே இது வந்து ஒரு மிக சிறப்பான விருது. எங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் நிறைய விருதுகள் பெற்றிருந்தால் கூட தமிழர் விருது அவர்கள் வீட்டை அலங்கரிப்பதாக இருந்தால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் என்கிற வார்த்தை அவர்களை, ஏன்னா நாங்கள் பரிசு கொடுத்தவர்கள் எல்லாம் சாகித்ய அகாடமி, அர்ஜுனா விருது, பத்ம விருதுகள்லாம் பார்த்த பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் தமிழன் விருது என்றால் இசைந்து வந்து எங்களை எங்களுடைய ஆங்கிலத்தை நிறைவேற்றதோடு அவர்களும் மேன்மைப்படுத்திக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சந்திப்பு, இந்த உரையாடலுக்காக நீங்கள் மட்டும் வரக்கூடாது, நிகழ்ச்சியை பார்த்து அதையும் நீங்கள் உங்கள் ஊடகங்கள் வழியாக பலருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றி தருவீர்கள் என்ற எண்ணத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தலைவதி ஃபாதர் டீசர், ஏஐ டீசர். அதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு. முதலில் இங்கு கூடியிருக்கும் தமிழ் நெஞ்சுகள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்கள். மிக முக்கியமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் இங்கிருக்கும் அனைவருக்கும் மூத்த ஊடகவியலாளர் திரு ராஜாமணி அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தென் ஆஸ் திலகவதி சார் புரூட்டலி ஹானஸ்ட் என்று வர்ணிக்கப்பட்ட திரு ஸ்ரீனி சார் அவர்களுக்கும், திருப்பதி செய்தி பிரிவு கவனித்துக் கொண்டிருக்கும் திரு திருப்பதி அவர்களுக்கும், நண்பர், எனக்கு மூத்தவர், 2 மாதங்கள் மூத்தவர் கார்மல் அவர்களுக்கும், என்னை எப்போதும் ஒரு சகோதரனாகவே நினைத்து என்னுடன் பேசி பழகி வரும் தேசிய விருது பெற்ற இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நெருக்கமான திரு சேரன் அவர்களுக்கும் வணக்கங்கள். இங்கே முதல்ல நான் புதிய தலைமுறை வந்தப்போ எனக்கு ரொம்ப ஒரு யங் டீம் கொடுத்துருந்தாங்க, கிட்டத்தட்ட 30 பேர். ஹக்குனா மட்டாட்டா அப்படின்னு பேர் அதுக்கு, டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு பேர். அதுக்கு அர்த்தம் ஹக்குனா மட்டாட்டானா சுவாஹிலி அப்படின்னு ஒரு டிரான்சானியா லாங்குவேஜில் அதுக்கு அர்த்தம் வந்து டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு. ஒரு 30 பேர் இளைஞர் பட்டாளமே இருந்தாங்க. ஸோ நான் வந்து சேர்ந்தப்போ என்னோடய வயசு கிட்டத்தட்ட ஒரு 40-45, ஆனால் அந்த டீமில் சேர்ந்தவங்க 35 ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அதே மாதிரி ஒரு யங் டீமை வந்து இங்கே வழிநடத்திட்டுருக்காரு மிஸ்டர் பரிசல், அவரோட டிஜிட்டல் டீம். அவர் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், இவ்வளோ யங்காக ஒரு டீம் கூட இருக்காரு, நம்மளும் அந்த டீமில் போய் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எதுக்காக நான் அதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மேடையிலே வந்துட்டு சாதனை செய்த ஒரு மூத்த ஊடகவியலாளர் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேடைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இங்கே கூட வேலை செய்கிறவங்கலேருந்து மற்ற குல்வசன் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் ஸ்டார்ஸாக தான் எனக்கு தோன்றாங்க. ஸோ புதிய தலைமுறை பொறுத்த வரைக்கும் புதிய தலைமுறையிலே அந்த 2 பிரிவுகள் இருக்குது, வழிநடத்தக்கூடிய மூத்த ஊடக
விற்பனர்கள் வந்து உள்ளே இருக்காங்க, வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்க அவங்களோட வழிகாட்டுதலை ஏற்று தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இளம் படைப்பாளர்களும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க துணையோடு தான் இந்த தமிழன் விருதுகளை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும். அதில் வந்துட்டு சாதனை செய்தவர்களுக்கு ஒரு விருது, அப்கமிங் ஸ்டார்ஸ் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு ஒரு விருது அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த அரங்க வடிவமைப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த அரங்கம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது அது ஆரம்பிக்கும். அது அதை நாங்கள் குழுவாக உட்காந்து பேசும்போது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து ஒரு தீம் ஒன்று செட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த அரங்கம் எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு தீம் செட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வருஷம் தீம் வந்து என்ன அப்படின்னா, தமிழ் மொழியின் சிறப்புகள் வந்து அதில் இருக்கும். அந்த அரங்கத்தில் வந்து தமிழ் மொழியின் சிறப்புகள் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் அரங்கத்தை வடிவமைக்கும் போதே வந்து ஒரு பாடலும் எழுதுவோம். ஒரு தீம் சாங் வந்து ஒன்று நாங்கள் தயார் பண்ணுவோம். அந்த பாடல் வந்து இப்படி ஆரம்பிக்குது. அது திரு கார்மல் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. செப்புத்தமிழ், சங்கத்தமிழ், கல்தமிழ், பானைத்தமிழ், ஓலைத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், கூத்துத்தமிழ், இலக்கணத்தமிழ், மரபுத்தமிழ், சங்கத்தமிழ், தங்கத்தமிழ், மருந்து தமிழ், தூயத்தமிழ், தொழில் தமிழ், நுட்பத்தமிழ், வன்தமிழ், மென்தமிழ், அருந்தமிழ், கலைத்தமிழ், வலைத்தமிழ் என பல பல வகைத்தமிழ், முத்தமிழ், வான்புகழ் வாழும் தமிழ் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். ஸோ இப்போ நாங்கள் வடிவமைத்திருக்கிற அந்த அரங்கத்தில் வந்து தமிழுடைய இந்த பல வகையான தமிழ்களும் அதில் வந்து அதை நீங்கள் அதில் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களும் தமிழ் எண்களும் வந்து அந்த அரங்கத்தில் வந்து வடிவமைச்சிருக்கோம் நம்ம. அது வந்து அப்புறம் தமிழர்களுக்கே உரிய சிறப்புகள், சிற்பங்கள், ஓலைச்சுவடி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த அரங்கத்தில் வந்து இருக்குது. அது பற்றி ஒரு சின்ன ஏவி இப்போ பார்க்கலாம்.